Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு அம்மா டிஃபரண்டான chicken recipe தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பார்க்கவும் சரி, ஃப்ளேவர்ஸ்லயும் சரி எக்ஸலெண்டா இருக்கும். நம்ம ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து சாப்பிற ஃபீல் அப்படியே கிடைக்கும்ங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு chicken recipe டிஃபரண்டா ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். நான் இதில் 250 grams of chicken எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து நான் டின்னருக்கு செஞ்சுருக்கேன், அதனால் நான் ரொம்ப சிக்கன் வாங்கலை, அதனால் 250 grams வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 members சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போ இதை ஒரு ½ hour மேரினேட் பண்ணி அப்படி வச்சிடலாம். இன்னொரு பேனில் வந்து ஒரு 5 tablespoon ஆயில் எடுத்திருக்கேன். அந்த ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயமாக நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஆயிலோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 minutes வதங்கினதுக்கப்புறமா 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 minutes வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறும். அந்த டைமில் ஒரு ½ tablespoon வெறும் மிளகாத்தூள், 1 tablespoon ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1 cup தண்ணி விட்டுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இந்த கேஷ்யூ நட் அரைச்ச பேஸ்ட்டோட அந்த மிக்சியில் இருந்த எக்ஸ்ட்ராவோட தண்ணி தான். அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அதில் தண்ணி விட்டு அந்த தண்ணியை தான் வாஷ் பண்ணி இதில் எடுத்திருக்கேன். வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது 1 cup தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes குக் ஆகட்டும். 2 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி மேலே என்ன பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் 1 cup தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிரை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பிளண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலக்கும் போது திரியாக கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 3/4 cup வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட். இது வந்து நான் ஒரு 15 முந்திரி எடுத்தேன். அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் வந்து நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸ் இறங்கும் போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணாததுனால நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கசூரி மேத்தி, ட்ரைட் கசூரி மேத்தி லீவ்ஸை நல்லா க்ரஷ் பண்ணி அதோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை ஆட் பண்ணோடனே அந்த ஃப்ளேவரெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த கோல் இருக்குது இல்லைங்களா, கறி துண்டு, அதை கொஞ்சம் நல்லா பேர்ன் பண்ணிக்கிறேன். அதை ஒரு 3 minutesக்கு நல்லா பேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெசிபி முடிஞ்ச பவுலில் வந்து இது செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 1 ஸ்பூன் வந்து நெய் விடும் போது அந்த ஸ்மோக்கு வந்து வெளியில் ரிலீஸ் ஆகாத மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இது ஒரு ½ hourக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.